முழு கொள்ளளவை நெருங்கிய நிலையில் சென்னையின் அருகே உள்ள செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகளில் இருந்து இன்று பிற்பகல் நீர் திறக்கப்பட உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், எந்த அளவிற்கு தண்ணீர் திறக்கப்பட இருக்கிறது, எத்தனை மணிக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது, விவரம் என்ன? வணக்கம் விஷ்ணு. தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் நேற்று ஒரே நாளில் 9.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஏரிக்கு வினாடிக்கு 1180 கன அடி நீர் மழை நீர் வரத்து வந்து நிரம்பி வருகிறது விஷ்ணு. மேலும் 24 அடி உயரம் கொண்ட ஏரியில் தற்பொழுது 20.64 அடி நீர் மட்டமாக உள்ளது. ஒரே நாளில் 89 மில்லியன் கன அடி கொள்ளளவு உயர்ந்துள்ளது. அதாவது ஏரியின் மொத்த கொள்ளளவு 3645 மில்லியன் கன அடியில் தற்போது 2764 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. செம்பரம்பாக்கத்தில் இருந்து நீர் ஏற்று நிலையம் மூலமாக சென்னைக்கு குடிநீர் ஆதாரத்துக்கும் சிப்காட் தேவைக்காகவும் மேலும் ஆவி ஆகுதல் மூலமாகவும் 150 கன அடி நீர் வினாடிக்கு வெளியேறி வருகிறது. தொடர்ந்து செம்பரம்பாக்கம், பாப்பாஞ்சத்திரம், போலிவாக்கம், நேமம், வளர்புரம், உரகடம், சிப்காட் உள்ளிட்ட பகுதியிலிருந்து நீர் வருவதால் ஏரி நீர் மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. தற்போது வரை 24 மணி நேரத்தில் 89 மில்லியன் கன அடி நீர் கொள்ளளவு உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நேற்று ஒரே நாளில் செம்பரம்பாக்கம் ஏரி நீர்பிடி பகுதியில் 9.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்த நிலையில் தற்பொழுது இன்று அதாவது 3 மணி அளவில் முதல் கட்டமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 100 கன அடி உபரி நீர் திறக்கப்பட உள்ளது விஷ்ணு. அது மட்டுமின்றி பூண்டி உள்ளிட்ட ஏரிகளில் இருந்தும் உபரி நீர் இன்று மாலை 3 மணி அளவில் திறக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் விஷ்ணு. சோமசுந்தரம், இப்போ தண்ணீர் மழை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் நீர் வரத்து என்பது 1180 கன அடியாக இருக்கிறது. இன்று பிற்பகலில் இருந்து 100 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சோமசுந்தரம்.